ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான குட் நியூஸ் தான் சொல்ல போகிறோம். மூன்று முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்ம ஏமாநாதர் மீடியாவில் போடுற ஸ்கூல்ஸ் அப்டேட்ல நீங்கள் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? கூட இருக்க பெல்லையும் ஆளில் கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வந்து விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஓகே, ஒருத்தர் ஸ்கிப் பண்ணி பாதியிலே தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட்டில் எதோ சொல்கிறீங்க, பட் கொஞ்சம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேப்பர் கரெக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து 10th 12th வந்து பார்த்துடலாம். 10th பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சு வேல்யூவேஷனில் பாதி முடிஞ்சிச்சு. அவங்களுக்கான வந்து அந்த ஆன்லைனில் ஏற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசிக்கு மேலே முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்காது. 50% முடிச்சிருப்பாங்க. இன்னும் 50% கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து 10th வந்து அந்த மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒரு கொலாபரேஷன் போயிட்டுருக்கு. ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து டஃபாக கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து கூடுதலாக மார்க் கொடுக்கணும் இல்லை இன்டர்னல் ஆச்சு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் அதை எப்படி சொல்கிறது, மற்ற சப்ஜெக்ட்காச்சும் இன்டர்னல் போட்டு கொஞ்சம் அதிகப்படுத்தணும் இல்லை மேத்தமெட்டிக்ஸை ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டாவது கூட வேறு ஏதாவது சப்ஜெக்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணி பாஸ் அதிக பர்சன்டேஜை கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை இன்னும் வந்து ஆலோசனையில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால ஏதாவது வந்து முடிவு எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு 10th ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் ரைட். பட் அந்த ஒரு மேத்தமெட்டிக்ஸ் அந்த சப்ஜெக்டில் தான் ஒரு ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு. அது வந்து இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கான வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பேப்பர் கரெக்ஷன் ஓகே ஆல் ரைட். பட் உங்களுக்கான பர்சன்டேஜ் வந்து ஒரு சில மாணவர்களுக்கு வந்து ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் உங்களுடைய பேப்பர் கரெக்ஷனில் நிறை குறைவு எதுவுமே இருக்காது அப்படின்னு வந்து பள்ளிக்கல்வித்துறை நம்மளுடைய மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் 12th மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் ரைட்டாக திருத்தாங்க. எதெல்லாம் திருத்தினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமான சப்ஜெக்ட் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா நீங்கள் வேறு குரூப் பயாலஜி இருந்தீங்கன்னா பயாலஜி பாட்னி ஜுவாலஜி இதுமாரி மேஜர் சப்ஜெக்டை மட்டும் திருத்தினாங்க. தமிழ் இங்கிலீஷ் ஆல் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நார்மலாக திருத்துற மாதிரி திருத்திருக்காங்க. ஓகேங்களா? அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லைன்றாங்க. உங்களுடைய வேல்யூவேஷனில் கிட்டத்தட்ட வந்து 65% வந்து ஓவர் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து ரொம்ப 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 தீவிரமாக ஒர்க் போயிட்டுருக்கு. 10th கூட கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருக்காங்க. பட் 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா 12th தான் முக்கியமாக பார்த்துருக்காங்க. 11th இப்போ பேப்பர் கரெக்ஷன் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் 12th தான் வந்து முடிச்சு அவங்களுக்கு வந்து உயர்கல்வி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுத்தா தான் அவங்க வந்து காலேஜ் சேருவாங்கிற பட்சத்தில் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ரொம்ப 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 ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸாமே பிப்ரவரி மிட்டில் தான் சொன்னாங்க. ரொம்ப ஒரு ரிவிஷன் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு பாடத்தையும் ஒரு அந்த ரெடியூஸ் சிலபஸ்லாம் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷர் கொடுத்து இந்த எக்ஸாமினேஷன் இந்த பப்ளிக் எழுதியே ஆகணும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படின்னு வந்து பண்ணிட்டாங்க இந்த எஜுகேஷன் அண்ட் இந்த கவர்மெண்ட்டு. பட் இருந்தாலும் மாணவர்கள் வந்து எதையும் தாங்குவோண்டா அப்படின்ட்டு தாங்கி எழுதிட்டாங்க. பட் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க மாணவர்கள். நாங்கள் எதிர்பார்த்து அந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க மாணவர்கள் அப்படின்னு வந்து நிறைய டீச்சர்ஸ் திருத்தின டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து டஃப்பாக கேட்டிருக்காங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸ் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் கருணை மதிப்பெண்ணானது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ஓகேங்களா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பண்ணி பாஸ் பண்ணுருவாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பேப்பரில் கண்டிப்பாக எழுதுனீங்கன்னா பாஸ் ஓகேங்களா. பயப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. 11th ஸ்டூடெண்ட்ஸ் கண்ணுங்களா யாருமே பயப்படாதீங்க ஓகேங்களா. யாரும் பேனிக் ஆகாதீங்க. ஜஸ்ட் அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து அடுத்த 12th ஸ்டார்ட் ஆகிடும். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கான பேப்பர் கரெக்ஷன் வந்து ஆல்ரெடி வந்து மேத்தமெட்டிக்ஸ் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் இன்றைக்கி நாளைக்குள்ளே வந்து மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.